நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இதயத்து மனதோடும் தேவனே, நான் உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை காணும்படி கண்களை திறந்தருளும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினமும் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், பாடலை கேட்போம், வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரணிடுவான். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரணிடுவான். நாவிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. நாவிது போரா, நாளிது போரா, ஆயுசும் இது போரா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரணிடுவான். எசேக்கியேல் அதிகாரம் 48. கோத்திரங்களின் நாமங்களாவன. வடது பக்கம் துவக்கி ஆமாத்து போகிற எத்ரான் வழி போன 47 தொடர்ச்சி. ஆனால் பொதுவாகவே 40-48 இந்த 9 அதிகாரங்களையும் ஒன்று போல் வாசித்தால் ரொம்ப அழகாக இருக்கும். முதலாவது ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார், அந்த இடத்தை சுத்தம் பண்ணுகிறார், அது பின்பதாக எல்லாவற்றையும் பண்ணுகிறார். இப்போ 48 வரும்போது அந்த புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிறது போல் ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்கிறாரு. அவங்களுடைய எல்லா 12 கோத்திர சொல்கிறார். அந்த 12 கோத்திரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்கே இருக்கிறத பார்ப்பீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எல்லைகளை சொல்லிகிட்டே வரும்போது ரூபனின் எல்லை, எப்ராஹிம் எல்லை அப்படின்னு ஒவ்வொரு எல்லைகளை சொல்லிட்டு வருது. ரூபன் 12 கோத்திரங்களை பற்றியும் அங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கீழ்த்திசையில் கீழ்த்திசைக்கு மேற்றிசைக்கு மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கு, நப்தலின் எல்லை அருகே கீழ்த்தி மேற்றிசை மனாசைக்கு ஒரு பங்கு, மனாசைக்கு அப்புறம் எப்ராஹிமுக்கு ஒரு பங்கு, எப்ராஹிமுக்கு அப்புறம் ரூபனுக்கு ஒரு பங்கு, ரூபனுக்கு அப்புறம் யூதாவுக்கு, யூதாவுக்கு பிற்பாடு ஆமாம் அந்த யூதாவில் தான் பரிசுத்த ஸ்தலம், யூதாவின் எல்லைக்குள்ளே தான் பரிசுத்த ஸ்தலம் அமைகிறது. யூதா என்றால் துதி, எங்கே துதிக்கிறார்களோ அங்கே தேவ பிரசன்னம் இருக்கும். அப்போ இதில் தான் கர்த்தருக்கு அற்புதமாக வேண்டியதான அந்த 25,000 கோல் சொன்னேன், 70 கிலோமீட்ரு, 27 கிலோமீட்ரு அகலம்னு சொன்னேன். அந்த பகுதி வந்து எங்கே வருகிறதுன்னு சொன்னால் யூதாவுக்குள்ளே தான் அது அமைகிறத பார்க்குறோம்.
எருசலேம் சியோன் இந்த மலைகள்லாம் உள்ளடக்கின பகுதி. அப்போ வடக்கே 25,000 கோலும் மேற்கே 10,000 கோலுமாக அகலமும் நீளமுமாக சொல்லப்படுற ஒன்று இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். இந்த நிலத்துக்கு நடுவில் பரிசுத்த ஸ்தலம் அமைக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எல்லாரும் 11 சொல்ல எல்லா ஆசாரிலும் வழி விலகி போகும்போது வழி விலகி போகாதிருந்த சாதோக்குன்னு ஒரு குரூப் இருந்திருக்காங்க. அவர்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஆசாரியத்துவத்தை அவர்கள் புதுப்பிக்கிறார். எல்லாரும் வழி விலகி போன போது நீங்கள் வழி விலகாமல் இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு உரிய ஒரு சிறப்பான ஒரு பங்கு உங்களுக்கு உண்டு. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் எப்பமாவது தப்பு பண்ணால் எல்லாரும் மற்றவங்கள்லாம் செய்கிறாங்களேன்னு சொல்லாத. நீ பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் உனக்குரிய மேன்மை கர்த்தராலே உனக்கு அருளப்படும். அதுக்கான அதான் ஊழியம். அப்போந்தான் வழி விலகி போனவங்களுக்கும் வழி விலகி போகாமல் அவரையே பற்றி கொண்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்நாளில் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட அந்த தேசத்தை லேவியருடையதான எல்லை அருகே பரிசுத்தமான பங்கு லேவியருடைய எல்லை அருகே இருப்பதாக. அப்போ ஆசாரியுடைய எல்லைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 14. அங்கே அதில் ஒன்றையும் விற்கவும் விலையும் மாற்றக்கூடாது. கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தேவனுக்கு பரிசுத்தம்னா பிரித்தெடுக்கப்பட்டது, கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதன் அளவுகளான வடப்புறம் 4,500 கோடு. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு 18 வருது. இன்னும் தொடர்ந்து வரும்போது 21 வசனத்தில் ஆசாரியுடைய பங்கு, அப்புறம் அதிபதிகளுக்குரிய பங்கு, ஆசாரியர்களுடையதான பணிகளை பற்றியும் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியுடைய பணிகளை பற்றியும் அங்கே சொல்லிவிட்டு அவள் பணிவிட செய்வார்கள்னு சொல்லிவிட்டு 22 அதிபதிகளுக்கான இருக்கிற ஒரு ராஜாக்களுக்குரிய இடத்த சொல்லிவிட்டு அதன் பின்பதாக மறுபடியும் 24 வசனத்திலிருந்து 23 வசனத்திலிருந்து கீழே வரைக்கும் மறுபடியும் தெற்கு வடக்கு வாசல் 4 வாசல் இருக்குது. வடக்கு வாசலில் ரூபன், யூதா, லேவி. கிழக்கு வாசலில் யோசேப்பு, பென்யமின், தானு. தெற்கு வாசலில் சிமியோன், இசக்கார், செபுலோன். மேற்கு வாசல் காத், ஆசேர், நப்தலி. எது இந்த விசேஷித்த அந்த தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்த நகரத்தினுடைய வழிகள், அந்த பரிசுத்தமான நகரத்தினுடைய வழிகளை அதை நம்ம 4 பக்கமும் இருக்கிற பார்க்குறோம். அங்கே அதுக்கப்புறம் 34 வசனத்தில் பார்க்குறோம். மேற்புறத்து எல்லாம் சொல்லிட்டு மேற்புறத்து 4,500 கோல், காத்து, ஆசேர், நப்தலியாக 3 வாசல். எல்லா பக்கமும் 12 வாசல்கள். 12 கோத்திரமும் செதறி போய் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இந்த பெரிய இந்த அற்புதம் பண்ணப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆலயத்துக்குள்ளே 4 பக்கமும் 3 அந்த வாசல்களுக்கு 12 வாசல்களுக்கும் 12 பேர் வைக்கிறத பார்க்குறோம். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். கிழக்கே உள்ள வாசலை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசலை பற்றி உள்ள விஷயங்களை பார்க்கும்போது அதில் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். அதில் இந்த இதில் எப்ராஹிமை பற்றியும் 32 வசனம் எப்ராஹிம் மனாசே பற்றி சொல்லாமல் யோசேப்புக்கு 32 வசனம் பாருங்கள். கீழ்ப்புறத்தில் 4,500 கோல், அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பென்யமீனுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல். அப்போ என்னுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவள் எல்லாம் 12 கோத்திரமும் மறுபடியும் அவன் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக இணைக்கப்படுகிறத பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. 35 சுற்றிலும் அதன் அளவு 10,000 கோல். அந்த நாள் முதல் யெகோவா சம்மா தேவன் வாசம் பண்ணும் பட்டணம், துதிக்கும் சபை, துதிக்கும் தேசம், துதிக்கும் குடும்பம், துதிக்கின்ற ஒரு தனிநபர் தேவன் வாசம் பண்ணும் இடம், ஐக்கியமாக இருக்கும் அன்பின் ஐக்கியமாக இருக்கும் எந்த இடமும் அந்த ஐக்கியமாக இருக்கிற இடத்துல தேவனுடைய அவன் பிரசன்னம் இருக்கும். பரிசுத்தமாக இருக்கிற இடங்களில் எல்லைகளில் எங்கும் பரிசுத்தமாய் சுத்தமாக இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். ஒன்று துதிக்கும் இடம், ரெண்டாவது ஐக்கியப்படும் இடம், மூணாவது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் இடம், நாலாவது ஒழுங்குகளையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வாழும் வாழ்க்கை முறை கொண்ட பட்டணத்தில் கர்த்தர் இருப்பார், ஐந்தாவது தேவ அன்பினால் நிறைந்த தரம் அந்த இடம், அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுவார், அங்கே தேவன் சதா காலமும் ஆளுகை செய்வார். எகோவா ஷம்மா அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். கர்த்தர் எங்கே இருப்பார்? துதிக்கும் இடத்தில் இருப்பார், ஐக்கியமாக இருக்கும் இடத்துல இருப்பார், பரிசுத்தமான இடத்துல இருப்பார், ஒழுங்குகளும் விதிமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டு
நேர்த்தியாயிருக்கின்ற அந்த இடத்துல கர்த்தர் இருப்பார். தேவ அன்பினால் நிறைந்த ஜனங்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்து எப்போதும் ஆவியினாலே கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஏசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் முதலாவது முதல் பகுதிகளில் விலகி போனதான அந்த முதல்ல ஒன்று முதல் மூன்று அதிகாரங்களில் தேவனுடையதான பிரசன்னத்தை தேவனுடைய மகிமையின் தரிசனத்தை கண்டான். அந்த மகிமை ஆமென் ஸ்தோத்திரம் எடுபட்டு போனதை 11 அதிகாரத்தில் நம்ம 11 அதிகாரங்களை பார்க்குறோம். அந்த பின்பு அந்த மகிமை 40 அதிகாரத்தில் இருந்து 48 அதிகாரத்தில் திரும்ப வந்ததாகவும் அந்த மகிமை மறுபடியும் அந்த பட்டணத்தில் தங்கினதாகவும் பார்க்குறோம். இயேசுவே மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். அதுதான் யெகோவா ஷம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 48 அதிகாரம் ஏசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இதில் 12 கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதான அந்த எல்லைகள், எந்தெந்த ஏரியாக்களில் யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறதான காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோல் ஆகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மா என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம நாம் அந்த நதி அந்த நகரத்தில் நாம் என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். நம்ம கர்த்தர் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம துதிக்கிற ஒரு நகரமாக, ஒரு தேசமாக அவன் காணப்படணுமா? நம்ம ஐக்கியம் கொள்கிறதான ஒரு நபராக இருக்கணும் அவன். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்தம் நம்முடையதான எல்லையாக இருக்கட்டும். அவன் ஒழுங்கு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றாற்போல் கர்த்தர் கொடுத்ததான வாக்கு தத்தத்தின்படி, வார்த்தையின்படி, வசனங்களின்படி, வலது பக்கம் இடது பக்கம் நம்ம அசையாமல் கர்த்தருக்குரியதான பாதையில் நடக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவருடைய அன்பினால் நிறைக்கப்படுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்முடைய தேசத்தோடு கூட இருப்பார், அவன் தம்முடைய ஜனங்களோடு என்றைக்கும் இருப்பார். நாமும் அவன் சீக்கிரமாக அவன் தேவனுடையதான இது வந்து யுகாயுகமாக தேவனோடு இருக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். இந்த காலத்துக்கு பின்புதாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பரலோகத்தில் தேவனோடு வாசமாக இருக்க போகிறோம். அவருடையதான நம்ம வெளிச்சத்தில் நம்ம வெளிச்சம் காண போகிறோம். அவருடைய சமூகத்தில் நித்திய நித்தியமாய் வாழப்போகிறோம். அவன் இப்படிப்பட்டதான சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் முயற்சி எடுப்போம். அவன் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, தொடர்ந்து ஓடுவோம். அவன் நம்ம கிறிஸ்தோடு கூட இருந்து அவன் நாம் ஆளுகை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அம்மா என்னப்பா நீர் கர்த்தாவே, அப்பா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா எல்லாருக்கும் நீர் தேவனாக இருக்கிறீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அவன் அந்நியன் அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அப்பா அந்த இடம் அவனப்பா அந்த கோத்திரத்துலேயே அவனுக்கு அவன் சொந்தமாக இடத்த கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தா பிரஜாதிகளாகி எங்களுக்கும் நீங்கள் கர்த்தாவே அப்பா ஒரு இடத்த நீங்கள் நியமித்து வச்சுருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களோடு இருக்க போகிறீங்க. நாங்கள் உங்களோடு கூட இருக்கிற அந்த கர்த்தாவே அப்பா அனுபவத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தரலும் கர்த்தா. ஒருவராகிலும் இந்த சிலாக்கியத்தை விட்டுவிடாதபடிக்கு கர்த்தா அந்த பரம அப்பா சியோனுக்கு தேவனே ஸ்தோத்திரம் பங்குள்ளவர்களாய் மாற கிருபை தாரும். தேவரீர் எங்களுடைய பரிசுத்த பொற்கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். வழி நடத்துங்க. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ராஜா. எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை அடையத்தக்கதான கிருபையை தாரும். அந்த பரலோக பாக்கியத்தை அடைய தேவரீர் அப்பா எங்களுடையதான அப்பா எல்லாருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்யுங்க. ஆமேன். அப்போ அந்த பங்கை ஒருவரும் கர்த்தா இழந்து போகக்கூடாதுப்பா. அந்த பங்கை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.